விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் வரும் 6ஆம் தேதி RSS அமைப்பு ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்கியது குறித்து காவல்துறை நாளை மறுநாள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நிபந்தனைகள் அடிப்படையில் இந்த ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்க DGP உத்தரவு பிறப்பித்துள்ளதாக காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை நவம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் அறிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் நீதிமன்றமே தகுந்த உத்தரவை பிறப்பிக்கும் என்று கூறினார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளையொட்டி சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் ஒற்றுமை தின ஓட்டம் நடைபெற்றது. அரும்பாக்கம் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஒற்றுமை ஓட்டத்தை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான தலைமை கணக்காளர் KB ஆனந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வல்லபாய் பட்டேலின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் மாநில காவல்துறை சரியாக செயல்படவில்லை என மாநில BJPயின் ஊடகப்பிரிவு பொறுப்பாளர் நாராயண திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் RN ரவி திருக்குறள் சனாதனம் பற்றி பேசுவதை திமுகவினர் விமர்சனம் செய்யக்கூடாது என்றார். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குஜராத் பாலம் 7 மாதங்களில் சீரமைக்கப்பட்டு சில தினங்களுக்கு முன்புதான் திறக்கப்பட்ட நிலையில் சுமை காரணமாகவே அங்கு விபத்து ஏற்பட்டுள்ளது என்றும் இதனை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் ஊழல் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையாளர் மகேஸ்வரி தலைமையில் காவல்துறையினர் உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர். தேசிய ஒற்றுமை தின கொண்டாட்டத்தையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் திருச்சி மக்கள் தொடர்பகம் மற்றும் திருச்சி பிஷவீபர் கல்லூரியின் சார்பில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மேலும் தூய்மை இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூய்மைப் பணிகளும் நடத்தப்பட்டன. திருச்சி கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன், உதவி அலுவலர் அருண்குமார், கல்லூரி சமூக பணிகள் துறை தலைவர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். சென்னை மணலியில் உள்ள சென்னை பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஊழல் கண்காணிப்பு விழிப்புணர்வு வார விழா இன்று துவங்கியது. இன்று முதல் நவம்பர் 6ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படும் ஊழல் கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் குறித்த ஒரு வார நிகழ்ச்சியை CBCL நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அரவிந்த் குமார் தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு வாரம் தொடர்பான முக்கியத்துவத்தை குறிக்கும் விளம்பர பதாகையையும் அவர் வெளியிட்டார். முன்னதாக விழிப்புணர்வு வார உறுதிமொழியை அவர் வாசிக்க ஊழியர்கள் உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர்.